ஞானப்பழம் நின்ற உனக்கு மோனப்பழத்தின் மீது ஆசையா? கமான். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. Oh,
சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு மூலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவனிடத்திலே சிங்கமுகன், தாரகன், சூரபதுமனு சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம்பெண்டி பெற்று ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகின்ற வேளையிலே அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவனோடு வந்த முறையிட அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 தீப்பர்கள் பிறக்க 6 தீப்பர்களும் சரவணப்பைகளை வந்து விழுந்து 6 தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அருவால் வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பெற்று சூராதி சூரனை வென்று தென்பரம் கொடுத்த தெய்வயானை பரிசாக பெற்று இத்தனிகாசலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகர்ஷி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவேற்காக இச்சிறியவன் வழிமீது வெளிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. இருந்தாலும் தாங்கள் பெரியவர், இச்சின்னன் சிறியவனை நாடி வந்திருக்கிறீர்கள். முதலில் என்னை வாழ்த்துகிறோம். இளமை குன்றாது இன்று போல் இன்றும் வாழ்க வையகம் பெறுக. Ah
இசை மேதையே எனதல் பெருக்குயர்வான தவயோகியே திருதான சனஞான இசை மேதையே இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளத்தில் ஆடி தேடி ஓடி வந்தோம். இருப்பினும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சியாக இருக்கலாம். இருப்பினும் தாங்கள் அறியாத ஒன்றுமில்ல, இருந்தாலும் முன்னவன் முத்தவன் முன்முதற்போல் கணபதியை தொழுது மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கி முருகப்பெருமானாக தாங்களை வணங்கப்படும்படி எண்ணம் கொண்டு ககன மார்க்கமாக பூலோகத்தை நோக்கி வரும் பொழுது வேள்வி மலை சாரலின் அடிவாரத்தில் சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். அதற்கேதனும் சிறப்புகள் இருக்கிறதா? சிறப்பு இல்லாத கனியை பார்ப்பேன் நான் முதலில். எடுத்துச் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோ இப்பொழுதே கூறுகிறேன். தேன் கவலி மழங்கணிக்கும் மேலிருக்கும் ஒரு பூகணியை கண்டு மனம் பூரித்தேனாம் கடிந்தே சரணமைதிலே
இன்பமே நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடமே
பறவைகளுக்கு பிரியமானது கனி. அப்படி இருக்கும் பொழுது பறவைகளையே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கணக்கெடுக்க எட்டாத உயரத்தில். அப்படி எட்டாத உயரத்தில் கூடிய அக்கனி எனக்கு எட்டுமா? தாங்களுக்கு எட்டாத எட்டாதே எங்களுடைய விண்ணவர் மன்னவர் போட்ட உலகக்கூடிய உலகம் அதான் கந்தர்வ உலகம். உங்களுக்காக பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருகிறேன். இப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முடிவுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே என்றும் அழியாத புகழ் மாலை கிடைக்கட்டும். வாருங்கள் வாருங்கள் வருகிறேன் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறான். உண்மையிலேயே ஆலயம் தோழுவது சாலவும் நன்று என்பார்கள். ஆலயங்களில் போய் மனிதனுடைய ஆண் மக்கள் ஆள் லையம் என்றாலே ஆ என்பது ஆன்மா, லையம் என்றால் ஒடுங்குதல். இந்த ஆன்மா ஒரு நாள் ஒடுங்கும் அப்படின்னா வந்த ஒரே இடம் கோவில் தான். அதே கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆலயத்தை நோக்கி சென்றால் அனைத்தரும் ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் அந்த ஆண்டவனுக்கே திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறான் என்பது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னால் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமாக நடக்கும். அது இறைவன் கொடுத்த வரம். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உள்ளே மதிக்கும். உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். பரமசிவன் தலத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
பொருத்தமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்குத்தான் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ்வு வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இணைப்பதெல்லாம் இறைவன் செயல் என்றால் மனித இணைப்பு நடந்து விடுமா? அது மட்டும் இந்த வாழ்க்கையினுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. மனிதன் இணைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் இணைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் இணைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் இணைப்பதுண்டு பெருமோ வாழ்வே. ஆ ஆ
விவசாய பிரகுடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஒளிபெருக்கு இளையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நண்பர் மாயகுலம் மாதவன் அவர்களே, இந்த நாடகத்தை நல்லதோர் முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அவர் பேர் ராஜேஷ் கண்ணன் அன்பு நண்பர் அவர்களே, உள்ள அத்தனை பேருக்கும் இடமுத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் ஏன் தவறாக நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரம்மனை கொட்டி சிறை எடுத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழி வாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்போர் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்களால் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புக்குரிய இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யாரும் என்று சொன்னால் இவள் தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்கு தான் சொன்னாங்க, ஆடு அடங்கு வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்று சொன்னார்கள். இப்போது ஆறடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான், அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது, எவன் சாம்பலையோ கொடுப்பான், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும்
இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் தாய் தந்திரம் இணைக்க வேண்டும். ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அதை ஈக்கடிக்காமல் எறும்பு கிடைக்காமல் பாலூற்றி தாளாட்டி சீராட்டி தா பட்டினி கிடந்து தா பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடலை அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்பேற்பட்ட தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பெற்றெடுத்து பெயர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் வெறுமை அல்லவோ அவளால் தான் நினைவுகளாகும் அன்று தப்பு இன்று வந்த எண்ணம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ளே சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ளே சேரும். நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. இப்படி தாயை வணங்கினால் எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வருமென்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் பிறந்த சிகை உற்று நோக்கி என்ன சொல் பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்குமே மனதை கொள்ளுகின்ற ஒரு கூட்டம். ஆஹா குயில் பாட்டு வந்தது ஆனாலும் சோழ் அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா இந்த இன்னிசை கேட்கும் பொழுது தொல்லாதபவம் தொள்ளும் என்பதற்கு எல்லாம் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த சந்தன சோலைகளே இந்த வள்ளியாகப்பட்டவள் எப்படி செந்தமிழ் கவிப்பார்கள் என்று எண்ணி பார்க்கலாமா? செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கல்லே கல்லே சத்யபாரதி கண்ணே தேரில் வந்தது கல்லே செம்மலை மேகம் தூதுவனாக எல்லிடம் சேர்த்தது உள்ளே கல்லே எல்லிடம் சேர்த்தது உள்ளே
இனிமையான கானம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்னங்களை மாலையாக சூட்டலாம். நவரத்னம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தான் வாங்கி சூட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை விலை ஏறுவோமா ஏறுகிறதோ இறங்குறதுக்கு வேலை இல்லை. இல்லை, இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு. அது சொல்றதானே, அங்கே கடையில் போய் வாங்கும் போதானே தெரியும். அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து விட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் தகப்பனும் நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கறது, நகை வேலை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை எப்படி இந்த பிள்ளையை கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் என்று உலகத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவான். சரி, இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது. எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னு. சரி போனா போகட்டும், நம்ம பிள்ளைய வச்சு வாழப்புறம் நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்துடுறேன், அதுக்கும் பத்து தர நடக்க விடுவேன். ஒரு கடனை உட வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டி எல்லாம் வேணாம் பண்ணுவேன். சின்ன வண்டினா மொங்கு வண்டியா? நொங்கு வண்டியா? அந்த வண்டியை கூட பார்க்க முடியல. இப்ப பெரிய வண்டி தான் சொல்லுவேன். பெரிய வண்டி மாட்டு வண்டியா? மாட்டு வண்டி இனிமே போகக்கூடிய காலத்துல பார்க்க முடியாது. அந்த வண்டிக்கு பேர் என்னப்பா? வந்திருக்க பெரிய வண்டி புல்லட்டு. புல்லட்டு ராயல், ராயல் என்ஃபீல்டு. 1,80,000 அந்த வரி இந்த வரி ஜனவரி பிப்ரவரி குலாவரி தண்ணி வரி எல்லா வரையும் சேர்த்து அதில் போட்டு மொத்தமாக 3,50,000 கொண்டாந்துருவாங்க. இந்த 3,50,000 இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? ரெண்டு பேர் ஒரு மணி 5 பேர் கட்டி ஏறிட்டு போவேன். ஏதாவது கோயில் வளத்துக்கு போவாங்க. கோயில் வளத்துக்கு போறாங்க, அது சும்மா போவேன்றியா? மது மயக்கத்தில் போறது என்னது? போதை இல்லதே புரியலையே. பூஞ்சலை தெரியுமா? என் குலதெய்வம் இருக்கும் மேடம் உங்க கோயில். ஆமா, அப்படி மது மயக்கத்தில் அந்த காலத்தில் தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா அப்படி பெரியவங்க அந்த காலத்தில் இங்கே மாமா இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, இல்லை காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்கே வந்து பார்த்துருவாங்களோ அங்கே வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி பருக்கு பருக்குன்னு பார்த்துட்டு ஐயா மாதிரி முக்காடை போட்டுக்கிட்டு தெரியாமல் அந்த காலத்தில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்ப பெரியப்ப மாமே மச்சான் எல்லாம் என்ன பண்ற? ஒண்ணு கூட ரவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். கேட்டா சோசியலிசம் சொல்றேன். ஒரு நல்ல விசேஷத்து போடுமா? எப்ப மாப்பிள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றான். இவனுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அவன் எனக்கு மகன். உன்னை காலஞ்சு பாயிண்ட் வேணா என்ன வேணும் தண்ணி? என்ன தெரியுமா? பண்ணி அப்படின்னா அழகான பெண்ணே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. பன்றினா வேற, பன்றினா அது ஒரு அந்த நாராயணன் இருக்கார் இல்லையா, அவர் எடுத்த அவதாரம் பன்றி வராகம். அது நிகண்டு சூடாமணி நிகண்டு அதெல்லாம் படிக்கணும். அத்தை அப்படின்ற இல்லையா, அத்தை நான் முறை கிடையாதுயா? சரி, அத்தை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கவே, அத்தை அப்படின்னா அது ஒரு முறை அத்தை சொல்லி முறைன்னு சொல்லி ஒன்று கூப்பிடுறது இருக்கு. அத்தை அப்படின்னா அதுவும் அழகான பெண் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழுக்கு வந்து. எத்தனை அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? கட்டிக்க நல்லதானே? அத்தையை கட்ட வேணாம், அத்தையை கட்டிக்க. எப்படி அழகான பெண்ணே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். மாப்பிள்ள அப்படின்னா 60 வயசு 70 வயசு இருக்கும். 80 வயசுல கூட அவர் இப்படி வெள்ளை வேட்டு வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு அப்படி வீதி வழியா வந்தார்னா பாரியா 60 வயசு 70 எப்படி மாப்பிள்ள மாதிரி வராரு அப்படின்வாங்க. அது மாதிரி திருமணமே ஆனாலும் வயசானாலும் மாப்பிள்ள தான். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு போனா ஏதாவது சரக்கு கிடைக்குமான் வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு பண்ணு 3,001, 5,001 அப்படின்னு சொல்லி மொய் போட்டு போவேன். சரக்கே இல்லை அப்படின்னாலும் என்ன செய்வேன்? அவன் கொண்டு வந்த காசுக்கு அதையும் சாப்பிட்டு விட்டு மொய்யும் போட மாட்டேன், ஒண்ணு மாட்டேன், சோத்தையும் சும்மா போயிருவேன். அதான் சும்மா போயிருவேன்னு சொல்றேனே, அது உண்மைதான். இல்லாட்டி சேரத்துக்கு அங்கிட்டு போட்டு போயிருது. ஒரு கெட்ட விஷயத்துக்கு போகணுமா அங்கே போய் என்ன செய்வேன்? புணத்தோட குணமா உட்காந்து புணத்தவே தூக்கோடாம பிரச்சனை பண்ணுவேன். டேய், நான் தாண்ட சொந்தக்காரன்,
நான் தான் முதல்ல துணி போடுவேன் அவர் சொல்லி அங்க போய் பிரச்சனை. அவன் நல்லா இருக்குமோ அதை வாங்கி கொடுப்போம், அதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் அப்போ வராது. அப்போ செத்ததுக்கு நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி வாங்கி கொடுத்துருப்பேன், அப்படி வாங்கி கொடுப்பேன், அங்கே போய் பிரச்சனை விடுவேன். கடைசியில் அவனை அங்கே திருப்பி போவேன், இவனை இங்கே திருப்பி போகிற மாதிரி போகிறோம். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வள்ளிக்கு நம்ம ரத்தனம் வேணாம், நகையும் வேணாம், பெண்ணுக்கு என்னகையும் தேவையில்லை, புன்னகை உண்டிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், திருவாச்சரிச்சுகள் மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு சக்தி பாரதிக்கு நாம் மாலை சுட்டினால் எப்படி இருக்கும் சுட்டி பார்க்காமா? முனைவர் சந்திரகுமார் அவர்களுக்கு பட்டாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பட்டாடை வித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் அன்பு ஐயா அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதோறும் அமைத்து கொடுத்த அன்பண்ணா ராஜேஷ் கண்ணன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்கும் பொழுது, குரங்குகளை கொண்டு பூமாலை கொடுத்தா என்ன பண்ணு? குரங்குகளை அப்படி பூமாலை அது ஆளு உள்ள வாசிக்க
உன்னே சொல்லடா, நீ ஏண்டா அப்படி ஏதோ பிச்சு போட்டுரும். அப்படி போய்விடக்கூடாதுங்கிற காரணத்திற்காக இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் என்ன தகுதியுடையவளாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகுடையவளாக இருக்கின்றாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விழிகளை பார்க்கையில் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகளும் போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பலகை போன்றிருக்கின்றது. வில்லை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை பழம் போன்று சிவந்ததாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இவளது அழகு அந்த நிலவுக்கு ஒப்பாக இருக்குமா என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குடலோ, நீந்துகின்ற குடலோ நிலவு ஒரு பெண்ணாகி எழுதிருக்காரு பாருங்க. எழுதுனது யாருங்க?
பாட்டு எழுதுனது கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் வாலி எல்லாரும் சன்னதாசன் சொல்லுவாங்க கிடையாது, கவிஞர் வாலி எழுதுனது. மலர் மாடு துடையிருக்கு மற்ற உண்டு பாருங்க அப்படியே. அப்போ அவங்க பெரிய மகான் அதில் இருக்கான், அந்த மச்சம் அதில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோகம் தானே? அதை பார்க்க வந்த நீங்க எவ்வளவு பெரிய யோகக்காரர். பறந்தவளில் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகு பெண்ணாகி எந்த ஒரு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ஒரு பருவத்துக்கு ஒரு பொம்பளை பழம் வந்துச்சுன்னா இன்னொருத்தங்க புடிச்சு கொடுத்துரும். அதே வழக்கம் நீ போகுது வரும் மட்டும் தாக்கல் தப்பா போயிரு. என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன் பாரு தங்கச்சி. அம்மா ஆவடா பாட சொன்னாங்க பின்பற அது எங்க கொண்டு போகுதம்மா. அடா
இல்லையாடா. ஏடா நீ எதடா பார்த்து சிரிக்கிற? ஏன்டா நீ சின்ன பிள்ளையா? ரெண்டு மூணு வயசு இருக்கும் போது அம்மன குண்டியா இருக்கும் போது அம்மன குண்டியா இருக்கும் போது அண்ணே உன்னை வளர்க்கல. நீ அண்ணே தங்கச்சி தூக்கி வளர்க்கறதுல அதல பெரிய விஷயமா? சின்ன பிள்ளையா விளையாண்டு இருக்கும் போது எனக்கு 6-7 வயசு இருக்கும் போது நான் டவுசர் கழட்டிட்டு ஆயிருக்கும் போது நீ என்ன எதிரா உட்காந்து பாக்கல? அது மாதிரி இது ஒரு காட்சிடா. மகளே பாரு மகளே, சின்ன பிள்ளையில நடந்ததெல்லாம் இப்ப எப்படி? தங்கச்சி என்ன நம்ம இடத்துக்கு ஒரு சுண்டலி வந்திருக்கு. சத்தியமா சொல்றியா, இந்த நாடகத்துல போட்டது இருப்பா, இந்த நாடகத்துல போட்டது சோடி தப்பா போட்டிய. இவங்க ரெண்டு பேருக்கும் சோடி போற அப்படியே உட்கார 15 வருத்தமா அப்படியே பக்கா பொருந்துக்குவா. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் சோடி பொருத்தம் சரியா இருக்கு. ஓ உடம்புக்கும் ஏன் உடம்புக்கும் கிட்டி அடிச்சது மாதிரி இருக்கு. சோடி பொருத்தா பக்காவா இருக்கு. சித்தப்பு அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப நான் உங்களுக்கு என்ன வேணும்? நான் எப்படி அவரை கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? தாங்க முடியல, என் தங்கச்சி எனக்கு சோடியா போட்ட உடனே அவனுக்கு கியா கியான்னு எரியுது. தங்கச்சி இரு, பொழந்துடும் பொழந்து. இப்ப உனக்கு என்னடி பிரச்சனை? நீ பொழந்தாத்தான் எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. மசுர தந்தா கட்டி தங்கச்சி அது இருக்கட்ட. நம்ம இடத்துக்கு மனசு நீ இருக்கும் நீனும் புளுத்துணி, என் தங்கச்சி புளுத்துணி. நான் கேக்குறேன், என்ன ரெண்டு நிமிஷம் சாணிச்சுன்னா என்னடா பண்றது? மசை ரெண்டு சாணிச்சிச்சு. நீ எதுக்கு சாடிச்சுன்னா பால்ட்டல வாங்கி குடிச்சுட்டு படுக்க விடுதானே பக்கனு? யாருடா நிமிஷம் பேரா? சரி போறா, போடா போடா மாப்பிள்ள. நீ வரும்போது பொட்ட நாய் ஒண்ணு இருக்க, ஒண்ணுக்கு இருக்கும் போது பாட்டு வந்திருக்க. உனக்கு யோக மச்சம் இல்ல கவலை. எந்த பப்புன்னு மாமியா வச்சிருக்கானா அவன் எங்க நிக்க மாட்டான்டா. அப்ப வச்சிருக்கானா சொல்லவே இல்ல. பாருங்கள் வேட வேற நிமிந்த நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமையடையை காத்துக்கொண்டிருக்கும் வேடுவரே, வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனே, சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக. தாங்கள் யார்? வந்த காரணத்தை முதலில் என்னிடம் சொல்லுங்கள். முடிந்த உழைப்பிற்கு உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறோம். வந்தாய் என்றாயே, வா மகனே என்றாயே, தந்தாய் எனக்கு தமிழை சரம் சரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா? உன்னை பாடாதிருப்பேனா? என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பென்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாழ்க்கையிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்ந்து அமிழ்ந்து என்று உருவாகுமாம். அப்பேற்பட்ட வகையில் தமிழர் என்ற முறையில் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன், கேளுங்க. அதுதானம்மா என்ன
புகழ் பாடும் மேலத்தாளமா எதற்கு குறிச்சி என்பதொரு பரதாரமா அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல், ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்திற்கு நுழைந்து விட்டது, தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்கேன், நான் விரட்டி வரல, துரத்தி வரல, தேடி வரல, உங்கள் சம்மதத்தோட கைப்பிடிக்க வந்திருக்கேன், நீங்க சம்மதம் கொடுப்பீரா? இல்லாமல் பிறக்காத அழியாமல் குறையாத கில்லாமல் வலிக்கார் என்று சொல்வார்கள். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தலை மெய் என பதவி ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் பணிவு இருக்க வேண்டும். பணிவு வந்துவிட்டால் அதை தக்க வைத்துக் கொள்ள துணிவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாருமே தகுதி உள்ளவர்கள் தான் தொகுதிக்கு வர முடியுமா? தகுதி இல்லைன்னு தொகுதிக்கு வர முடியுமா? ரொம்ப அருமையான பேச்சு, அழகான பாடல். இந்த இடத்துல மான் இருக்க, அந்த மான் குட்டியை பிடிப்பதற்கு உங்களுடைய சம்மதம் எதிர்பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள். ஒருவேளை நாங்கள் சம்மதம் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி மான் இருந்தால் தான் இனத்தவர் என்று தெரியுது அல்லவா? வேடுவர் என்னென்னமோ என்ற ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. சன்னியாசிக்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிறா எங்க நம்பிக்கை இருக்குங்க? நம்பிக்கை இருக்கலாங்க. வாழ்க்கையில் யார் இடத்துல எங்கே நம்பிக்கை இருக்கணுமோ அங்கே நம்பிக்கை இருக்கணும். கொடுக்க முடியாத ஒரு இடத்துல போய் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எல்லா இடத்துல நம்பிக்கை வச்சிருந்தோம்னு வச்சுக்கணும். முதல்ல மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், பிறகு தெய்வ நம்பிக்கை வேண்டும். அதான் சொல்லுவாங்க, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி காணலாமா? அப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், இல்லை அதுக்கேற்ற பயிற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் நான் சம்மதம் கொடுத்து தான் மானம் பிடிக்கன்னு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? உங்கள் பெருந்தன்மை மிச்சுகிறேன். ஆனால் இவ்விடத்தில் மான் குட்டி ஒருவேளை எங்கள் இமைகளையும் தாண்டி உள்ளே வந்திருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னுடைய சம்மதத்தோடு நீங்கள் போய் தேடி பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை நான் சொல்லதை நீங்கள் கேட்டுட்டு போங்க. நான் தான் தேடிய வரலன்னு சொல்லிட்டேங்க. ஒருவேளை எங்க இமைகளையும் தாண்டி அந்த மான்குட்டி உள்ளே புகுந்திருந்தால் நான் இவ்விடத்தில் நிக்கிறேன், உள்ளே போய் அந்த மான்குட்டி இருக்குதா இல்லன்னு பாத்துட்டு வாங்க. அது அப்படி செய்ய முடியாது. அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதனால அனுமதி கொடுக்குறேன். எங்க போவோம்? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஆம்பளமா ஆம்பளை எங்க அண்ணனை கூட்டிட்டு போய் எதுக்கு பொம்பாப்பிள்ளை கூப்பிடுறீங்க? என்னங்க அவர் போயிட்டாரு விட்டுட்டு? பொம்பாப்பிள்ளை கூப்பிட கூடாது. வேற என்ன திறமை இருந்தா, தெம்பு இருந்தா, வேகம் இருந்தா விவன் நீங்க போய் தேடுங்க. இதுவரைக்கும் நின்னு பேசிட்டு இருக்கனே, ஏதாவது வரம்பு மீறி பேசிருக்கனா? நான் உங்களுக்கு வரம்பு சொல்லுனா நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுக்குறேன். வாய்ப்பை பயன்படுத்த தெரியாம அது போக கூடாது. இட உங்க இடமா இருக்கக்கூடிய காரணத்துல இங்க மேடு எங்க இருக்கும், பள்ளு எங்க இருக்கும், உங்களுக்கு தெரியும்.
கண்ணு எரியாம போய் அதை விழுந்துட்டா தப்பி வருவது கஷ்டம். ஆனா அப்பேற்பட்ட இடங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது குழி எல்லாம் கிடையாது. மலை மலை சார்ந்த போது நீங்க போனது போல காட்டுக்குள்ள போனீங்கன்னா அது பக்கத்து நிலம் முல்லை நிலத்துக்குள்ள போனீங்கன்னா புதவொளி எது மேடது வெள்ளம் தெரியாம இருக்கலாம். சரி, இது மலைப்பகுதி தான், அது விவசாய நிலம், மலை சாரல், வேள்வி மலை சாரல விவசாயம் பண்றோம். விவசாய இடத்துல குழி புதகுழி எல்லாம் எதுவும் இருக்காது. நல்லபடியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், பயன்படுத்தி கால விட்டுற கூடாது இல்லையா? அவஸ்தப்படுறது யாரு? அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குல்ல. எனக்கு காரி ஆகணும் அவ்வளவுதான். என் குட்டியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டு கொண்டு போயிருவேன். இவ்வளவு சவுடால் பேசுறீங்க இல்ல, அந்த குட்டியை கொடுக்க முடியாது. முடிஞ்சதை பாத்துக்கோங்க, முடிஞ்சதை பாத்துக்கிறவா. எந்த நேரத்துல இந்த குட்டியை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியல. எல்லாம் நேரங்காலம் பார்த்துதான் வருவீங்க. ஆமா, எதற்கு ஒரு நேரம் இருக்குல்ல? என்ன நேரங்காலம்? எல்லா நேரமும் நல்ல நேரம் இல்ல. நம்ம என்ன நாளா இருந்தா நேரங்காலமும் நல்லது தாங்க. ஏன்னா எண்ணம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம், எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஒரு மனிதன் வரம்பு மீறி ஏதாவது வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நட்ட நடவுல போய் பரம்பரிச்ச கதை மாதிரி ஆகி போயிடும். நீங்க சொன்னீங்களே நம்பிக்கை, நம்பிக்கைன்னா எப்படி இருக்கணும், அது யார் மூலமா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி இந்த மான் குட்டி இங்கதான் இருக்கு நம்பிக்கையோட வந்தீங்களோ, நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. இப்படிதான் பாருங்க, நம்ம ஊர்ல இப்படி திருவிழா மாதிரி இந்த மேடை பேச்சாளர் சொற்பொழிவாளர்லாம் இருக்காங்கல்ல, ஒருத்தர் வந்து தன் ஆன்மீகத்துல சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தாராம். இதே சமயம் பாருங்க, ஊர் சிலமே இங்க கூடி இருக்கு, ஊருக்குள்ள நம்ம போய் நம்ம கைவரிசையை காட்டுறான்னு ஒரு களவாணி போய் என்ன பண்ணிட்டேன், ஊருக்குள்ள இறங்கிட்டேன். ஏதாவது வீட்டில் ஏதாவது இருக்குது இருக்குல்ல, எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் இந்த உபதேசம் பண்ணார் பாருங்க ஆன்மீக சொற்பொழிவாளர், இந்த பேச்சை கேட்டு வந்த வழியை மறந்துட்டு அவர் பேச்சில் மயங்கி நின்றுட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, மகாபாரதத்தில் வர கண்ணனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். கண்ணை ரொம்ப அழகாக இருப்பேன், ரொம்ப ஆபரணம்லாம் போட்டு வருவார், ரொம்ப அழகாக இருப்பார் பார்ப்பதற்கு, எதையுமே கேட்டது இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு ரொம்ப அழகான கண்ணனை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்த வழியை மறந்துட்டு நிற்கிறார். அப்பதான் பாருங்க, இவர் நினைச்சாராம், ஏன் ஒவ்வொரு வீரா போய் தேடி திருடுறத காட்டணும், இந்த நிறைய பொண்ணு பொருளெல்லாம் போட்டு வர இவங்கிட்டே நம்ம போய் கொள்ளையடிச்சாரு அப்படின்னு இந்த உபதேசம் பண்ணவர் ரொம்ப காத்திருந்து போய் கேட்டாராம். நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தர் வருவேன் போவேன் ரொம்ப பொருளெல்லாம் போட்டுப்பேன்னு, அவ எப்போ வருவேன் கேட்டாராம். அவருக்கு ஒரே திகப்பு, என்னடா நம்ம கடவுளை பத்தி பேசுற, அந்த கடவுள் எப்போ வருவேன்னு சொல்லி கேட்கிறானே, இவனுக்கு என்ன முட்டாளா, அறிவில்லையா, இல்ல புத்தி எது மங்கி போச்சா? அப்படியாப்பா, அவர் 6 மணிக்கு போல அந்த நந்தவனத்துக்கு வருவாரு, அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். இவனும் போய் காத்தளிக்காம பாருங்க, 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காத்தளிக்கா, யார் வருவானு, கடவுள் கண்ணன் வருவார்னு காத்துலேருந்து பார்த்தா ரொம்ப அழகிய திருமேனியுடன் அந்த கண்ணன் வந்தாராம். வந்ததுமே கேட்டிருக்காரு, தம்பி உன் கழுத்துல கையில கழட்டு கிடக்கிற பொருளெல்லாம் கலட்டி கூட அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்ட உடனே கழட்டி கொடுத்துட்டாரு. கலட்டி கொடுத்த உடனே என்ன பண்ணா, அதை வாங்கிட்டு போய் காமிச்சான அந்த சொற்பொழிவாளர்கிட்ட, ஐயா நீ சொன்ன மாதிரியே வந்தேன், யாரு கண்ணே, நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்தேன், இந்த வாங்கிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் நினைச்சாராம், அனுதினமும் உன்னை பத்தி பேசுறேன், எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நீ காட்சி கொடுக்கல, சாதாரண ஒரு களவாணி பயலுக்கு காட்சி கொடுத்து பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்துட்டு போறே கண்ணா, ஏன் இப்படி உனக்கு என் மேல கோபமானு கேட்டாராம். அப்பொழுதுதான் கண்ணன் சொன்னாராம், இதனால வரைக்கும் என்னை பத்தி பக்தியா பேசுன, புகழ்ந்து பேசுன, எல்லாம் சொன்னேன், நான் வருவேன்னு உன்ட்ட நம்பிக்கை இல்லையே, ஆனா நான் வருவேன்னு, அந்த களவாணியா திருடனா இருந்தா கூட நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், அந்த நம்பிக்கைக்காக நான் காட்சி கொடுத்தேன். எங்கேயுமே ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க, அந்த மாதிரி நம்பிக்கை எதுவும் இருக்கா உங்கள்ட்ட? நம்பிக்கைன்னு அழகா சொன்னீங்க. அதே மாதிரி விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். வேற ஒண்ணு இல்ல. அப்படி ஒரு கணவன் மனைவியும் தன்னுடைய அந்த பெண்ணுடைய தாய் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணாகப்பட்டவன் நிறைய மாத கற்பனையாக இருக்கின்றார். கணவன் மனைவி போகிறாங்க, அப்படி போகும் சரியான வெயில், அந்த வெயில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகும்பொழுது மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. அப்ப தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். எப்படியாவது உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணுமே. சும்மாரா நீ வேற கதையே மறந்து போல சும்மா இல்ல. அந்த நேரத்துல இவ தன்னுடைய கணவன் போய் இந்த வெயில்ல எங்க போய் அலைஞ்சு வருவாரோ என்னமோ ஏதோ அப்படி சொல்லி இவ தண்ணி தவிக்கிறத சொல்லாம வந்துட்டு இருக்கா. அப்ப பாருங்க, போயிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு வயதான முதியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இளநீர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அப்ப அவனுக்கு என்ன என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு இளநீரை வாங்கி கொடுப்போம், தாக தீரட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த வயதான முதியோரிடம் போய், ஐயா என்னுடைய மனைவிக்கு தாகம் எடுக்கிற ஒரு இளநீர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். கேட்டா அவன்கிட்ட ஒரு இளநீருக்கு தான் காசு இருக்கு, ஒன்னு வாங்கி கொடுத்து அவருடைய மனைவியை குடிக்க சொல்றான். அவன் என்ன பண்ணா, நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது, கடைசி வரைக்கும் நமக்கு அரணாக இருக்கக்கூடியது தாலியை கட்டிய கணவன், அவன் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த பெண்ணாகப்பட்டவள், நிறைமாத கற்பனையாக இருக்கக்கூடிய என்ன பண்ணா, அந்த இளநீரை வாங்கி அப்படி குடிக்கிற மாதிரி பாசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம கணவன் குடிக்கட்டும் அப்படின்னு. அப்ப இந்த தருணத்தில் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த வயதான முதியவர். அப்ப என்னமா குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்க பாதி குடிங்க அப்படி சொல்லி இவ அந்த இளநீரை குடிக்காமே தன்னுடைய கணவன் குடிக்கட்டும் சொல்லி கணவனுக்கு குடிக்கிறான். அவனும் வெயில தான் நடந்து வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்கிறான். அவன் என்ன அவன் நான் திரும்ப வாங்கி அவன் குடிக்கிற மாதிரி குடிச்சு திரும்ப தன்னுடைய மனைவிட்டு கொடுக்குறான். இந்த ரெண்டு பேரையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் முதியவர் பார்த்தார். ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குடிக்கிற மாதிரி பாசாங்கண்ணே, உடைய கணவன் குடிக்கட்டும் மனைவி நினைக்கிறா, மனைவி குடிக்கட்டும் நீ நினைக்கிற, பரவாயில்லப்பா இப்படி அழகான சிறந்த தம்பதிகளா இருக்கீங்களே, இந்தாங்க உங்களுடைய இந்த நிலையை பார்த்து நான் இன்னொரு இளநீ தர்றேன், ரெண்டு பேரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த முதியவராகப்பட்டவர் இன்னும் ஒரு இளநீரை கொடுத்தாராம். அப்ப கணவன் மனைவிக்காக வாழ வேண்டும், மனைவி கணவனுக்காக வாழ வேண்டும். சரவணா புரிஞ்சுக்கடே சரவணா, இங்க என்ன சொல்றேன்னு கவனிய. அப்ப விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது. அது மாதிரி ஏன் குட்டிய நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கொண்டுட்டு போயிருவேன். ஏன்னா முயன்றுடு முனைந்துடு வெற்றி பெற்றுடு அப்படி சொல்லியிருக்காங்க. முயற்சியே திருமணையாக்கும். ஏன்னா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது. அப்ப முயற்சி இருக்க வேண்டும், அதற்குரிய பயிற்சியும் இருக்க வேண்டும். அப்படி முயற்சியோடும் பயிற்சியோடும் தான் இந்த குட்டியை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக கைப்பிடிக்க வந்திருக்கேன். Thank you.
வள்ளியம்மா பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்ன பொறணி பேசுது சும்மா பொறணி பேசுது பொதுவாவே நம்மளுக்கு உள்ள ஆரம்பிக்கல நேரங்காலம் பத்தல இல்ல அப்படிப்பட்ட சந்திக்கும் பொழுது நேரங்காலத்தோட சந்திச்சு நேரங்காலத்தோட நிறைய பேசலாம் அடையாளம் தெரியுமா தெரியுமே சொல்லுங்க சொல்லுங்க புரியுதா இல்லையா மைக் ஆஃப் பண்ணிட்டேன் வள்ளி அவர்கள் வராம நான் பாட மாட்டேன் என்ன காரணம்னா மிகப்பெரிய சிறப்பான அடிச்சுடுவேன் அப்பாவுக்கு ஆல் ரவுண்ட் ஆச்சுவேன் அப்புறம் என்னவே எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு
ஒரு அளவு தான் பெரிய ஆளு. நாடகம் அருமையா நடந்துகிட்டு இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஆச்சு பெரிய ஆள். நாடகம் அருமையா நடக்குது, சிறப்பா பாடினீங்க, அழகா பேசுனீங்க, கிராமம் ஒத்துக்கிருச்சு. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் லைட்டா ஒரு குத்தாட்டம் போட்டா நல்லா இருக்கு. நேற்றிரவு வந்தவளா நெஞ்சையில் போட்டவளா ஏலே ஓரமா உள்ள செகுல சேர்த்து அரைஞ்சு விடுவேன். நீயா வள்ளி போடுச்சு என்ன நினைச்சு கால் எடுத்து வச்சனா இந்த பெரிய நாயகி அம்மன் கோயில் அது நடந்துருச்சு. அப்ப அடுத்த வருஷம் நான் தான் பாப்பணும் முருகனை வேண்டும். சனி வந்துருச்சு இடையில கூட பாயிரா கூட பாயிரா முருகனை வேண்டும். தப்பு இல்ல சரி சின்ன பையன் தானே. குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா Yeah.
பிள்ளை வேடனாகவும் வேடனாகவும் உண்மை ஆட்கொள்வதற்காக யாமை இங்கு வந்தோம் உமக்கு வேண்டிய வரங்களை கேட்டு. சுவாமி, தாதத்திலும் தரத்திலும் என்றுமே முதலிடம், முதல் தரம் எனக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் சுவாமி. நீ கோயில் வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் இருவரும் வள்ளி தேவன சுப்பிரமணிய சபதம் என்று அழைப்பார்கள், அப்படியே வரும்.